Hi friends, welcome back to our my channel. Okay, இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான vlog தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம வந்து வீட்டிலே இருக்க போறது இல்ல, ஒரு ரவுண்ட் அடிக்க போறோம். எங்க போறோம், என்ன பண்றோம் அப்படிங்கறத வீடியோ ஸ்கிப் பண்ணாம கண்டினியூஸா பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல போனால் மணி 1:30. மார்னிங்கே வெளியே போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம், பட் போக முடியல. ஏன்னா இன்றைக்கி வந்து வீட்டில் மீன் குழம்பு ப்ரிப்பரேஷன் அது பண்ணிட்டு இருக்கங்காட்டி எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ மீன் ரோஸ் தான் வந்துட்டுருக்கு. சாப்பிட்டுட்டு நம்ம ரிலாக்ஸாக வந்து ஜாலியாக கிளம்ப போகிறோம், ஒரு ட்ரிப் அடிக்க போகிறோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா நானும் என் சிஸ்டரும் தான். ஸோ வேறு யாரும் இல்லை. பாப்பாவெல்லாம் கூப்பிட்டு போனால் ரொம்ப அலைச்சலாக இருக்கும், அது வெயில், பயங்கர வெயில். ஸோ அதனால் நானும் தங்கச்சியும் ஒரு ரவுண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கோபி வரைக்கும் போகிறோம். ஸோ கோபி என்னோட ஃபேன்ஸ் யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஹாய். அப்புறம் கோபி என்ன வழியாக போகிறங்கிறது வீடியோஸில் போகும்போது நான் சொல்கிறேன், வாட்ச் பண்ணுங்கள். இருக்காங்க நான் வந்து எத்தனை பிளாக்கு அப்பத்தின ஒயிட்டு. ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம், போகிற வேலை என்னென்ன ஃபன் பண்ணுறங்கிறது வீடியோ ஃபுல்லாக வாஷ் பண்ணி பாருங்க. பயங்கரமாக வெயில் அடிக்குது, எப்படி வரத்துக்குள்ள கருவாய் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். இதுதான் கவந்தப்பாடி. கோபி ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து யமகா ஷோரூம் தான் வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்னு சொல்லி நான் சொல்கிறேன். நாங்கள் நியூவாக ஒரு வண்டி எடுத்திருக்கோம், யமகா ஃபஷினோ அந்த வண்டி எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு இன்றைக்கி வந்து நம்பர் பிளேட் வந்திருக்கு. ஸோ அந்த நம்பர் வாங்க தான் நம்ம வந்திருக்கோம். நம்பர் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து என்ன நம்பர், என்ன மாடல் வண்டி அப்படிங்கிறது நான் காட்டுறேன். கடந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து ரொம்ப டைம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. வண்டிக்கு பிளேட் நம்பர் பிளேட் போடுறதுக்கும் சரி, வண்டி சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஒரு 1 hour 2 hours ஆகும்னு சொல்லிட்டாங்க. நம்ம அதனால் வந்து ரொம்ப நேரம் அங்கே வெயிட் பண்ண முடியாது, ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. ப்ளஸ் ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கோம். இது என்ன கடையில் பார்த்தீங்கன்னா, ஸோ கடை பேரே தெரியல, ஃபுட் எப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு வந்திருக்கோம். ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்காக கண்டினியூ பண்ணுறோம்.
அக்கா நீ என்ன சாப்பிட்டுட்டு இருக்க இதான் விங்ஸா எப்படி இருக்கு டேஸ்ட்டு கிளம்பியாச்சு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு அந்த சின்ன கேப் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் நிறைய எடுத்துட்டோம் டைம் ஆயிடுச்சு அவங்க வந்து வண்டி சர்வீஸ் பண்ணிட்டு நெம்பர் மாட்டுறதுக்கு வந்து 2 hours ஆகும்னு சொல்லியிருந்தாங்க நான் 2:30 மணிக்கு விட்டுருந்தோம் 4 மணி ஆக போகுது நம்ம ஷோரூம் போயிட்டு வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் ஸோ கண்டினியூஸ் பேச பாருங்கள் பயங்கரமாக வெயில் அடிக்குதுங்க வெளியே வந்து போகவே முடியல நாங்கள் ரொம்ப நேரமாக அங்கே ஷோரூமில் உட்கார முடியாது அப்படிங்கிறனால வந்து நாங்கள் இங்கே வந்துட்டோம் கடைக்கு எப்படியும் சர்வீஸுக்கு வந்து 2 hours மேலாகும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ 2 hours சர்வீஸ் ஸ்டேஷன் உட்காந்துருந்தா என்னாகும் நீங்களே நினைச்சாங்க பக்கத்தில் வந்து ஒரு பர்கர் ஷாப் இருக்குது ஸோ இங்கே வந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் ஓடிட்டோம் இப்போ வந்து ஷோரூம் போகிறோம் வண்டி எந்த கண்டிஷன் இருக்குன்னு தெரியல ஸோ நம்பர் பிளேட் மாட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் சொல்லமா ஷோரூம்குள்ளே வந்தாச்சு வண்டி வந்து ரெடி பண்ணிட்டாங்க நம்பர் பிளேட் மட்டும் வரல வண்டி சர்வீஸ் பண்ணியாச்சு சர்வீஸ் முடிஞ்சிச்சு நம்பர் பிளேட் மாட்டுறதுக்காக போயிட்டு வந்ததுக்கப்புறம் வண்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் புது வண்டி உங்கள்கிட்ட இப்போ யாரையும் காட்டல ஃபஸ்ட்டே காட்டுறோம் காமிச்சதால ரெண்டு அதை என்ன பண்ணால் போகும் வா இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க இங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க ஓகே வண்டி வந்து சர்வீஸ் பண்ணியாச்சு நம்பர் பிளேட்டும் வந்துருச்சு நாங்கள் வந்து எடுத்துகிட்டு கிளம்பிச்சு வீட்டுக்கு போகிறோம் எங்கள் சித்தி சித்தப்பாலாம் வந்திருக்காங்க நான் அதில் மீட் பண்ண போகிறோம் வீட்டில் வந்து எங்களுக்காக கெஸ்ட் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களையும் மீட் பண்ண நினைச்சாலும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது ரொம்ப டைமிங் ஆயிடுச்சு டைம் பார்த்திங்கன்னா வந்து 5:30 மேலே ஆயிடுச்சு நம்ம இதுக்கு மேலே வந்து சீக்கிரமாக கிளம்பணும் ரொம்ப பேர் கேட்டிருப்பீங்க ஹெல்மெட் எங்கடா காணோன்னு ஹெல்மெட் வந்து இருக்குது நாங்கள் போகும்போது யூஸ் பண்ணிக்குவோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் பாய் பாய் ஓகே நாங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் இருக்குது அந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டுக்கு ட்ரெஸ் எல்லாம் கிடைக்குதுன்னு சொன்னாங்க ஸோ அதை விசிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம் எங்கள் பாப்பாவுக்கும் தங்கச்சி பாப்பாவுக்கும் வந்து எடுக்கலான் இருக்கோம் மாடல்ஸ்லாம் நிறையா இருக்குது ஸோ நாங்கள் வந்து ஒரு 4-5 டாப் எடுக்கலான்னு டாப்ஸ் நைட் ஷூட் மாதிரி எடுக்கலான் இருக்கோம் ஸோ எடுத்துகிட்டே வீட்டுக்கு கிளம்புறோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது இது நல்லா இருக்கு வித்தியாசமா இருக்கு வள வள முள முள எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அக்காவோட ஐடி வந்து பிரபா என்னோடய ஐடி வந்து ராதிகா கணேஷ்
ஸோ இதுக்கு மேலே நீங்கள் யூடியூப்பில் இல்லாமல் இன்ஸ்டாகிராம்லேயும் எங்களோட லைஃப் ஸ்டைல் என்னென்னு பார்க்கணுன்னா எங்களையும் அதில் ஃபாலோ பண்ணுங்கள்.